ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க சந்திரநாதன். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸ், அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்க்ளூடிங் சிஎம்சி வேலூர்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் கடகடன் பார்த்துடலாங்க ரவுண்ட் ஒன்னுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல 509 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் 1110 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே போல கேஎம்சிஹெச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிறது 500 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 1265 ரேங்க் வரைக்கும். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில 486 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 1508 ரேங்க் வரைக்கும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில 475 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 1741 ரேங்க் வரைக்கும். கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் மதுராந்தகம்ல 474 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 1764 ரேங்க் வரைக்கும். தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில 466 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 1917 ரேங்க் வரைக்கும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர்ல 463 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 1972 ரேங்க் வரைக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம், 25 சீட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஈவன் தோ அவங்க தெலுங்கு மைனாரிட்டியா இருந்தாலுமே கூட, சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நமக்கு வந்து எங்க இருக்குன்னா திருச்செங்கோட்டுல இருக்கு, 457 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 2145 ரேங்க் வரைக்கும். சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில 448 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 2365 ரேங்க் வரைக்கும். இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் 446 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 2415 ரேங்க் வரைக்கும். சிஎம்சி வெள்ளூர் ரெண்டே ரெண்டு சீட்டு தான், இந்த ரெண்டு சீட்டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 671 மார்க் கட் ஆஃப், 14 ரேங்க் ஒர்க்குள்ள முடிஞ்சிருச்சு, ரேங்க் 14 ரேங்க் வரைக்கும். ரெண்டே ரெண்டு சீட்டு தான், சிஎம்சி தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது ஃபீஸும் 50,000 55,000 அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கட் ஆஃப் ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தெலுங்கு மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜஸ் பார்க்கலாம். திருச்சி எஸ்ஆர்எம்ல தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 359 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 4707 ரேங்க் வரைக்கும். கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர்ல 216 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 8920 வரைக்கும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்ல 252 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 7805 ரேங்க் வரைக்கும். அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில 187 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 9802 ரேங்க் வரைக்கும். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல 94 மார்க்குக்கே சீட் கிடைச்சிருச்சு, 13173 ரேங்க் வரைக்கும். ஸ்ரீ முத்துக்குமரன்ல 172 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 10,299 ரேங்க் வரைக்கும். ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், அது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த வருஷம் தான் வந்திருக்காங்க, 103 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு, 12,857 வரைக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி 93 மார்க்குக்கே சீட் கிடைச்சிருச்சு, ஜஸ்ட் பாஸ் மார்க், 13184 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ எம்பிபிஎஸ்க்கு 93 மார்க் இருந்தா படிக்கலாம் அப்படிங்கிறது தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மலையாள மைனாரிட்டி கல்லூரியில ஸ்ரீ மூகாம்பிகா ஒரே ஒரு காலேஜ் தான், 99 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு, 12,996 ரேங்க் வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில மூணு கல்லூரி, சிஎம்சி வெல்லூர்ல இருந்து ரெண்டு விதமான சீட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்னு டயசிஸ் மூலியமா அப்ளை பண்றவங்க, ரெண்டாவது வந்து ஸ்டாஃப் கோட்டா, அதுக்கு 431 ரெண்டுக்கும் சேர்த்து 431 கட் ஆஃப் மார்க்கா இருக்கு, 2808 ரேங்க் வரைக்கும். பனிமலர் மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லியில சென்னையில இருக்கிறது 366 கட் ஆஃப் மார்க், 4516 கட் ஆஃப் ரேங்க். மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு, 286 கட் ஆஃப் மார்க், 6826 கட் ஆஃப் ரேங்க் ஆயிருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கா இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நமக்கு என்ஆர்ஐ லாஸ்ட் சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கான கட் ஆஃப் என்ன வருங்கிறது நெக்ஸ்ட் ரவுண்ட் தெரியும். என்ஆர்ஐ கோட்டாவுக்கு காலேஜ் வைஸ் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தனி வீடியோவா நான் அப்லோட் பண்ணுங்க ரவுண்ட் ஒன்னுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கிட்ட மாதிரி நம்மளோட பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நடந்தது, நடப்பது, நடக்க போகுது அனைத்தும் நன்மைக்கே. தேங்க்யூ சோ மச். டேக் கேர், பை, சி யூ.